இடத்துல மேலே ஒரு யானை நிற்குதுங்க. இங்கே வந்து முன்னாடியே ஒரு யானையை பார்த்தேன், ஆடுகளே பயந்து பார்த்து நிற்குது. இந்த இடத்துல மேலே இப்போ ஒரு யானை நின்றுருந்தது. இந்த பக்கத்தில் பார்த்தா எதாவது தெரியுதா? இது வந்து யானை காடு தான். ஸோ யானை வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நைட்டில் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா பகல்லையே இருக்குது. தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு யானை அங்கே நிற்குதுங்க வழியில். இப்போ வழியில் நிற்குது ஒன்று. அது மேலே வந்துட்டே இருக்கு. இங்கே நம்ம ஆள் ஒரு மூணு ஆளு இந்த இடத்துல எடுத்துருக்கேன். நானும் டெய்லி ஆணையிட்டாக இருப்பேன். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கரிக்கியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கேன். கரிக்கியூர் ஒரு கிராமம்னு சொல்லக்கூட ஒரு பெரிய ஊருங்க. இந்த கரிக்கியூர்லேருந்து நம்ம இப்போ கீழே போயிட்டுருக்கோம். கீழே போய் ஒரு கிராமத்தை பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த கிராமத்தோட பேரில் எனக்கு தெரியாது. கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ஊரை பற்றி சொன்னாங்க. சாமக்குடல், பக்கனம்பரம், அடுத்து வந்து இன்னும் நம்ம சொன்னாங்களே சக்கப்படுகை அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு நாலு ஊர்களை பற்றி சொன்னாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், போய் ஏதாவது ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேலே இந்த மலைக்கு மேலே இருந்து தான் வந்தேன். மலை எப்படி இருக்கும் பாருங்க, இங்கிருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. மலைகளோட வியூ வந்து செம்மையாக இருக்குதுங்க. நல்ல வெயில், வெயிலில் வந்து கண்ணு கூசுகிற அளவுக்கு நல்லா தெரியுது. பளிர்னு தெரியுது. பளிர்னா வந்து சில இடங்களில் வந்து அப்படியே கண்ணு கூசுகிற மாதிரி தெரியுது. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான பலரும் அறியப்படாத கிராமங்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அங்கே மேலே கரிக்கியூர்லேருந்து சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மேலே வந்து ரோடு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு ஆறு இருக்க மாதிரி இருக்குது, சவுண்டு கேட்குது. ஆறா இல்லை வந்து காற்றுக்கு சவுண்டு கேட்குதா தெரியல. ரோடு வந்து இந்த இடத்துல ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கரிக்கியூர்லேருந்து சாமக்குடல் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இப்போ போயிட்டுருக்கேன். நம்ம போகும்போது எந்த கிராமத்தை பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல. போய் தான் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரோடு இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வந்து கரிக்கியூர்லேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். கரிக்கியூர்லேருந்து கீழே இறங்கி போகும்போது ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி மேலே கிராம மக்கள் சொன்னாங்க. அதுக்கு மேலே ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். என்னோடய சேனலில் இருக்க வீடியோ இந்த மாதிரியான அறியப்படாத கிராமங்களை பற்றி நிறைய இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமாக வந்து கோத்தகிரி மலையோட கடைசிக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆறு போகுது, ஓடை. இப்போதைக்கு ஓடைன்னு தான் சொல்ல முடியும். ஆறு மாதிரி போயிட்டுருக்குது. ஆறு மாதிரி இருக்குது, மழை பெஞ்சால் வந்து ஆறாக இருக்கும். இப்போ வந்து சின்ன ஒரு ஓடை. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஆறு இருக்குது. ஆறையும் தாண்டி போயிட்டுருக்கேன். டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 12 மணி ஆகுது, 11:30. இன்றைக்கி வந்து சூலக்கல் மாரியம்மன் கோயிலில் வந்து விசேஷம்னு சொல்லி கரிக்கியூரில் இருக்க மக்கள் சொன்னாங்க. பட்டு நம்மளால் போக முடியுமான்னு பார்த்தா போக முடியாது. என்ன ரீசன்னா வந்து இன்றைக்கி அவங்க ஊரில் சாமியெல்லாம் வந்து எடுத்து ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு கோயிலுக்கு போய் சேர்க்க சாயங்காலம் 5 மணியாகிருன்னு சொன்னாங்க. அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் விசேஷத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் சொன்னாங்க. இன்றைக்கே போயிட்டு வர்ற மாதிரி இருந்து சான்ஸ் கிடச்சிருந்தா போயிருக்கலாம், பட் வந்து அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலை.
மறுபடியும் இந்த இடத்துல ரோடு மோசமாக இருக்குது. சில இடங்களில் வந்து ரோடு ரொம்ப ரொம்ப மோசங்க, வண்டியே ஓட்ட முடியல அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே இருக்கிற கிராமத்தை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள், அதாவது அடுத்து நான் பதிவு பண்ணி போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் அப்படியே இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே காமிக்கிறேன். சுற்றியுமே ஒருத்தருமே காணுது ரோட்டில், நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே பலா மரங்கள், ஃபுல்லாகவே பலா மரமாக இருக்குது. பலா மரம், மாமரம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சவுண்டு கூட கிடையாதுங்க இங்கே, நான் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கேன். இந்த பக்கம் ஏதோ வழி போகுது, தோட்டத்துக்கு போகிற வழியாக என்ன வழியும் தெரியல. நல்ல மேட்டில் ஏற போகிறோம். ரோடு தான் பயங்கரமாக இருக்குது, போங்க. ரோடு இதாக படும் மோசம். ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரோடு போட்டு கொடுத்தா பரவாயில்லை இந்த மக்களுக்கு. ஐயோ அம்மா, மறுபடியும் அது கூட மோசமான ரோடு வருது. ஏப்பா எங்கே போக முடியுமோ தெரியல இந்த ரோட்லலாம். இப்போ இந்த இடத்துல ரோடு ரொம்ப மோசங்க, ரொம்ப ரொம்ப மோசங்க. இதெல்லாம் வந்து எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இங்கெல்லாம் ரோடு வந்து போட்டு கொடுக்கணுங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதோ ஜீப் இருக்குதுனால தான் பரவாயில்ல, இந்த மக்கள் கூட போல போக ஓடிட்டுருக்கு. ஜீப் இல்லைன்னா இந்த ரோட்லலாம் கண்டிப்பாக வண்டி ஓட்டவே முடியாதுங்க. இதுக்கு கீழே ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல் இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு தெரியுது, எனக்கு போய் பார்த்தா தான் தெரியும்.
ஐயா என்னது சொல்லி வாய் மூலம் ரோடு மோசமாக இருக்குது. ரோடு நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லவே கூடாதுங்க. ஒரு சின்ன பிட்டு நல்லா இருக்குது, அடுத்த பிட்டு பார்த்தினா ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து மலையோட அடிவாரத்துக்கே போயிட்டேங்க. கிட்டத்தட்ட பவானி சார் டேமுக்கு பக்கத்துலேயே போயிடுறேன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ரோடு வந்து சூப்பராக இருக்கு. சிமெண்ட் ரோடு தான், காங்கிரீட் ரோடு தான், அருமையாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே என் வண்டியை நிறுத்திட்டு சுற்றி இருக்கிற இடங்களை இப்படிக்கும் பார்க்குறேன். இங்கே சுற்றி இருக்கிற காடுகள் எப்படி இருக்குது, இந்த ரோடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி என் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் பார்த்துட்ருக்கேங்க. நல்லா அருமையாக இருக்கு, நல்ல ஒரு கிளைமேட்டு, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வெயிலும் நல்லா அடிக்குது. நான் வந்து ஒரு மரம் நல்லா நிற்கிறதுனால கொஞ்சம் வெயில் தெரியல, பட் இந்த இடத்துல கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. கரிக்கையூர்லேருந்து இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கேன். அனைமா வந்து சாமக்குடல் போகிற வழின்னு நினைக்கிறேங்க, அதாவது சாமக்குடல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஃபுல்லாகவே சுற்றியும் பலாமரங்கள் நிறையா இருக்குது. சரி, இங்கிருந்து அப்படியே கிளம்பலாம். அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் தனியாக வந்திருக்கேன், அதுவும் வந்து ஆக்டிவாவில் தான் வந்திருக்கேன். பெரிய பைக்கெல்லாம் கிடையாது, ஆக்டிவாவில். இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் வந்து வண்டி ஓட்டி வீடியோ எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன சின்னதாக ஒரு ஓடை தண்ணி காணும். பொம்மன் வக்கணமாரா சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. பொம்மன் வக்கணமாரா சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. போய் பார்ப்போம் என்ன சாலை. ஆ, ரோடு செமையாக இருக்குங்க. இங்கே ஜம்மன் இருக்கு ரோடு. மேலேயே சொன்னாங்களே கீழே வந்து பைபாஸ் ரோடு மாதிரி ஜம்மன் இருக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இருக்கும் போல இருக்குங்க. நல்லா இருக்கேன். இந்த ஒரு சின்ன பிட்டு தானா இல்லை ரோடு ஃபுல்லாக எப்படி தானா தெரியல. ஒரு யானை நிற்குது, அடியோ வலி மலி, ஒரு யானை நிற்குது. தனியாக வந்திருக்கேன், யானை வேறு ஒன்று நிற்குது பாருங்கள். இந்த இடத்துல மேலே ஒரு யானை நிற்குதுங்க. காட்டுக்குள்ளே தனியாக வந்து ஒரு யானையை பார்த்துருக்கேன், பட் போய் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது.
ரெண்டு மூணு கிராமத்தில் பார்த்த மாதிரி. கடைசி வந்து கொடவூர் போகும்போது யானை பார்த்தேன். இங்கே வந்து முன்னாடியே ஒரு யானை பார்த்தேன், பட் வந்து அது என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியல. ஏன்னா காட்டுக்குள்ளே தனியாக வேறு இருக்கானே, இப்போ பார்க்கலாமான்னு தெரியல. ஆடுகளாக அதுக்கு தான் நிற்க. ஆடுகளே பயந்து பார்த்து நிற்குது. மேலே போயிடுச்சு போல இருக்குங்க, மேலே போயிடுச்சு. வேணாம், நம்மளுக்கு ரிஸ்க்கு வேணாம். இந்த இடத்துல மேலே இப்போ ஒரு யானை நின்றுருந்தது பார்த்தேன் நான். ஆனால் வந்து வீடியோவில் கவர் ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு யானை நின்றுச்சு. தேவையில்லாத ரிஸ்க்கு வேணாம், ஸோ அதனால் கிளம்பிடலாம். இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஏதாவது தெரியுதா? உள்ளே போயிருக்கும். சரி ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இது வந்து யானை காடு தான், ஸோ யானை வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நைட்டில் தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தா பகல்லையே இருக்குது. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம், ரோடெல்லாம் செமையாக இருக்குங்க. சொன்ன மாதிரி இங்கெல்லாம் வந்து பைபாஸ் ரோடு மாதிரி செமையாக இருக்குன்னு சொன்னாங்க, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா ரோடு சூப்பராக இருக்குது இங்கெல்லாம். இங்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக வந்து அரசுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அதே மாதிரி மேலெல்லாம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு, அங்கேயும் இதே மாதிரி ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம இந்த ரோடை வந்து அந்த மலையில் அங்கே மேலே இருந்து பார்த்தேங்க, மேலே இருந்தே இந்த ரோடை வந்து நான் பார்த்துருந்தேன். இங்கே இருக்கிற வியூ பாருங்கள், செம்மையான வியூங்க. கீழே ரோடு போகிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அதிகமாக நம்ம வந்து கீழே இறங்கணுங்க மலையில், அப்படியே நேராக கீழே இறங்க போகிறோம். நல்லாவே தெரியுது. வீடியோவில் காமிச்சிருந்தேன், இப்போ வந்து இங்கேயே வந்துட்டேன். இந்த மலையோட மேலே இருக்குது பார்த்திங்களா, பாறை தெரியுது பார்த்திங்களா, அந்த கேப்பில் தான் நான் வந்து ரோட்டில் வந்தேன். அங்கே தான் ரோடு இருக்கேன். அங்கேருந்து இந்த ரோடெல்லாம் தெரிஞ்ச வியூவெல்லாம் காமிச்சிருந்தேன் நான். இப்போ வந்து நான் எங்கே வியூ காமிச்சேன்னா அந்த ரோட்டுக்கு வந்து இப்போ நின்றுருக்கேங்க, அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேங்க. ஐயா ஒருத்தர் வராரு, என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இது என்ன ஊருங்க ஐயா? எதுங்க? பங்களாப்படிங்களா? ஓ இதான் பங்களாப்படிங்களா? எங்கே ஊர் இருக்குதுங்க? இதில் போகணுங்களா? எத்தனை வீடு இருக்குங்க ஐயா? 40 வீடு இருக்குங்களா? ஓ நல்லா பெரிய ஊர் தானுங்களா? 40 வீடு இருக்குது. ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் இருக்குங்களா? ஓ சரிங்க. அது இருக்குது. இந்த கீஸ்டோன்ல ஒரு ஆதிமேல்டோ கம்பெனி வேலை நடத்துறாங்க. சரிங்க ஐயா. ஆமா. அந்த மாதிரி வேலை நடத்துகிறாங்க. ஓ சரிங்க. 40 வீட்டில் ஆளில் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சரி சரிங்க. உங்கள் பேருங்கய்யா? நஞ்சன்களா? நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. காரமடை தெரியும் நினைக்கிறேன். அப்படிங்களா? வீடுதான் சரியில்லை. இங்கே வீடு தான் சரியில்லைங்களா? வீடு ரொம்ப மோசம். நீங்கள் அப்போ போய் எடுங்க. சரி சரிங்க. மாடு போகுது, மாடு பார்க்க. சரி சரி சரிங்க. யானைல இங்கே இருக்குங்களா? ஆனை இருக்கு. இப்போ ஒரு யானை அங்கே நிற்குதுங்க வழியில். ஆனை இருக்கு. இப்போ வழியில் நிற்குதுன்னு இந்த ரெண்டு முக்கு இருக்குதுங்களா? ரெண்டாவது முக்கில் மேலே மேட்டில் இருந்ததுங்க. நான் அப்படியே வரும்போது பார்த்தா மேட்டில் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. பகல்ல இருக்கும் போல இருக்குங்க. இருக்கு. வர சீசன். பழ ஆயிட்டா
அதன் மேலே வந்துட்டே இருக்க கீழே. ஓ சரி சரிங்க. ஏன்னாலும் தொந்தரவுல இருக்குங்களா? தொந்தர் முன்னெல்லாம் ஒரு மூணு பேர் அவங்க, அதாவது அடிக்குதுன்னா அது அவங்க விட கொஞ்சம் சரியில்லை. அவங்க நடத்த தண்ணி போட்டு வந்து குறுக்க வந்த தண்ணி போடாம இருந்தால் பார்த்துருக்கல. இவங்களாம் தண்ணி போட்டு வந்து சத்த போட்டுருக்காங்க, அது அடிக்கிறது அடிச்சிருச்சு. ஓ நம்ம தொந்தரவு பண்ணதுனால தான் அடிக்குது, இல்லைன்னா அதெல்லாம் அடிக்காது. இங்கே நம்ம ஆள் ஒரு மூணு ஆள் இந்த இடத்துல அடிக்கிறது. ஓ சரிங்க. ஒரு போஸ்ட் இருக்குது அந்த இடத்துல ரெண்டு ஆள், மேலே அங்கே ஒரு வின்சர் ஸ்டெட்லி இந்த பக்கம் பிரிவு இருக்குது. சரிங்க. அது ஷார்ட்கட் வழி, அந்த வழியில் நைட்டில் வந்துடுறாங்க. ஓ சரிங்க. அதில் ஒரு ஆள் அடிச்சு, ஒரு ஆள் அடிச்சிருக்கேன். ஓ அதுதான் ஆணைக்கு, இல்லைன்னா அது நாங்கள் நானும் டெய்லி ஆணையிட்டாவே இருப்பேன். அதை விட்டு அந்த பள்ளத்து அந்த பாலம் இருக்குங்க, இருப்பேன். இங்கே முன்னாடி ஒரு பாலம் இருக்குங்களா அங்கீங்களா? சரிங்க. அந்த அத்திமர இடத்துல தான் இருப்பேன், மாடலை விட்டு அங்கே தான் இருப்பேன். சரிங்க. யானையெல்லாம் பகலே வரப்போம், பகலே பார்க்குறேன். பகல்லே நானும் பார்க்குறேன், அது ஒரு பக்கம் போகும். ஓ நீங்கள் பார்த்தாலும் பார்த்தோன்னா இங்கே பாட்டுக்கு நீங்கள் பாட்டு பேச மாடு மேய்ச்சிருப்பீங்க, தொந்தரவு பண்ண மாட்டீங்க. அது அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு அதை பாட்டு செவனின் போயிரு, அது தண்ணிக்கு வரும், தண்ணி குடிச்சிட்டு அது. சரி. இப்போல்லாம் இந்த காடுகள் நாங்கள்லாம் இந்த சோலையானது விவசாய தான். சரிங்க. ஆணையினால இப்படி சோலை ஆயிடுச்சு. ஓ ஓ சரிங்க. ஓ ஆணையினால பத்திரம் போய் விவசாயம் பண்ண முடியல, முடியாது போச்சு. முடியாதனால அப்படியே சோலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள தோட்டம்ல இருக்குல்லங்க? எங்க தோட்டம்ல? இந்த பையங்க இந்த இடம் நமக்கு தான். ஓ சரிங்க. அடுத்து அப்படி கீழே நீங்க ஒரு இடம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்க. கீழே அது தாத்தாவுடைய இடம் கீழே இருக்கு, மூன்று ஏக்கரை கீழே இருக்கு. சரிங்க. மற்ற வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து விவசாயம் தான் எல்லாமே? எங்களுக்கு முக்கியமான விவசாயம் விவசாயம் தான். ஆமாம். இப்போ இந்த விவசாயம் கூலி வேலைக்கு போகிறாங்க. கூலி வேலைக்கு போகிறாங்க. எங்கெங்கே போயிடுறாங்க மேலே? அவங்க கோத்தகிரி, கோத்தகிரி சோழகுரம் தான் வேலை கிடைக்கிட்டு போயிடுவாங்க. எஸ்டேட் வேலைக்கு? எஸ்டேட் வேலைக்கு போகிறாங்க. இந்த காண்டாக்ட் காருக்கு இந்த வேலைக்கு போகிறாங்க. ஓ சரி. காண்டாக்ட் காருடைய வேலை. ஓ சரி சரி. இங்கே விவசாயம் இல்லாதனால வெளி வேலைக்கு போகிறாங்க, விவசாயம் இருந்தால் போக மாட்டாங்க. அதான் விவசாயிக்கு எல்லாம் ஏற்படலாம், என்ஜிஓவில் நல்லா வேலை செஞ்சு கொடுத்தோங்க. சரி சரிங்க. தண்ணிக்கு தண்ணி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஆணை நல்லா முடியும், ஆனால் முடியாமல் போச்சு. ஓ சார், சரி சரி. நீங்களா பங்களாபுரிங்களா? ஆமாம் சரி. இதான் இதில் தான் ஊருங்களா? இவ்வளோ போனேன். சரி சரிங்க. ஏதோ 40 வீடு இருக்கா ஐயா சொன்னார். 40 வீடு, 40 வீடு இருக்கே. 40 வீட்டில் ஆள் இருக்காங்களா? இருக்காங்களா? இருக்காங்க. ஆதி வீட்டில் ஆள் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஆ ஆ. ஒரு 5-6 வீட்டில எல்லாம் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. மீதி வீட்டில எல்லாம் எல்லாம் இருக்காங்க. ஓ சரி. எல்லாம் கவர்மெண்ட் வீடுங்களா இல்லை சொந்தமாக இருந்தா வீடுங்களா? வீடு சொந்த வீடு, கவர்மெண்ட் வீடு ரொம்ப மோசமாக எல்லாமே இருக்குங்களா? எல்லாம் கவர்மெண்ட் வீடு கூட கம்மியாக தான் இருக்கு. சரிங்க. சொந்த வீடு தான் எல்லாமே இருக்கு. சொந்த வீடு. சரிங்க. எல்லாம் அதில் இடிஞ்சு எல்லாம் இதாக இருக்கு. ஓ ஹோ ஹோ. சரி சரிங்க. ஊரெல்லாம் பார்க்கலாம் அப்படியே வந்தாங்க. காரமலையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதனால் வந்து கிராமம்லாம் பார்க்கலாம்னு வந்தேன். இந்த மேலே இருக்க கிராமம்லாம் பார்த்தேங்க. சரி, இன்றைக்கி அந்த கரிக்கூர் சுற்றி அப்படியே பார்த்தினா ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த ரோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த வர கூட வந்து அப்படியே பார்த்தினா ஊருக்குள்ளே வந்து எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்து உங்கள் ஊரெல்லாம் வீடியோ எடுத்து காமிக்கலான்னு சொல்லி வந்திருக்கேங்கய்யா. சரி சரிங்க. எதுங்க? சரிங்க. ஆ இப்படி போனால் சாமி கூட தான் போகலாம். சாமி கூடல? எவ்வளோ தூரங்க சாமி கூடல? 1 கிலோமீட்டர். இன்னும் 1 கிலோமீட்டருங்களா? கடைசி சாமி கூட தானுங்களா? கடைசி சாமி கூட தான். அதோட ரோடு முடிச்சு? ரோடு முடிச்சு. சரி சரி. ஓ இங்கே வந்து பங்கனை படிக்கிறது சாமி கூடல என்ன சக் வக்கணமரம் அது கீழேங்களா? வக்கணமரம் முன்னாடி இருக்கு. ஆ சரிங்க. அதுக்கு அடுத்தது சாமி. ஓ வக்கணமரம் முன்னாடி இருக்கு, அதை தானா சாமி கூடல? இன்னும் சக்கப்படிக்குன்னு சொன்னாங்க. அதுங்க கீழே முன்னாடி இருக்கு, அது குழியில் இருக்குங்களா? இது அந்த சாமி கூடல் குழியிலே இருக்குங்களா? வக்கணமரத்து கீழே இருக்கு. வக்கணமரத்து கீழேங்களா? ஓ சரி சரிங்க. வக்கணமரத்து கீழே சக்கப்படிங்க. வக்கணமரத்துல நேரம் உள்ள அப்படியே போனோம்னா சாமி கூடல், அதோட கடைசி. கொக்கோடு. கொக்கோடு வந்து எஸ்டேட்டுங்களா? அங்கே ஊர் இருக்குங்களா? கொக்கோடுங்கிறது ஊருங்களா? 10 ரூபாய் வீடு இருக்குங்களா? சரி சரிங்க. ஒவ்வொரு ஊராக பார்க்கலான்னு இருக்கீங்க. ஒவ்வொரு ஊராக பார்த்து பார்த்தனா வந்து வீடியோ எடுத்து பார்த்தனா வந்து உங்கள் ஊரில் எப்படி இருக்குது, வர வழி எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, உங்களுக்கு அடிப்படை தேவை தண்ணி கரண்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்து வீடியோ எடுத்து பார்த்தோன்னா போடலான்னு சொல்லி வந்திருக்கேங்க. வீடுதான்
வீடு தான் ரொம்ப முக்கியம். வீடு எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்குது இல்லைங்களா? எல்லாம் டேமேஜாக இருக்குங்க. வீடு தான் சரி இல்லைங்க. தண்ணியில் இருக்குங்களா? குடிக்க தண்ணியில தண்ணியில் இருக்கு. எல்லாம் ஆத்தனிங்களா? கிணத்து தண்ணி மோட்டர் போட்டு இங்கே மேலே கிணத்துக்கு தண்ணியெல்லாம் பிரச்சனை. தண்ணியில் பிரச்சனை இல்லை. அது வீட்டு வீட்டுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் வருது. தண்ணி பிரச்சனை இல்லை இந்த ஏரியாவில். நம்ம ஒரு இடத்துல தண்ணி பிரச்சனை இல்லை. சரிங்க. மற்ற கருக்கூறு சாலம் கூடாது எல்லாம் இங்கே தான் தண்ணியில் தண்ணி இங்கே தான் எடுத்துக்கோங்க. ஓ ஓ ஓ ஓ இங்கே தான் தண்ணி எடுத்து போவாங்க. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதில்ல. சரி சரிங்க. நல்லா வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காது. அங்கே எங்கே வச்சு கருக்கூறுக்காரர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி சரிங்க. எல்லாம் இங்கே வந்ததாக்கா வண்டியில் எடுத்து எடுத்துக்கோங்க. ஓ ஓ ஓ சரி சரி. சிண்டாக்ஸ் வச்சு பெரிய பெரிய பாய்லர் வச்சு இங்கேருந்து தான் அங்கே எடுத்து போவாங்க. கருக்கூருக்கு வெயில் டைமில். வெயில் டைமில் ஆ ஆ உங்களுக்கு கிணத்து தண்ணி தான். கிணத்துல எப்போ தண்ணி இருக்கு? எப்போ தண்ணி ஓடிச்சு தண்ணி ஓடிட்டு. ஓ ஓ ஓ ஓ கோயில் இருக்கு. சரி சரி. கீழே ஓடிட்டே இருக்கு. எங்கே அங்கே கோயில் இருக்குங்களாங்க? ஓ ஓ இது கீழேங்களா? இதே வழியில் இருக்குங்களா? வழியிலே தான். சரி சரி. இங்கெல்லாம் வழியிலேயே யானை நிற்குதுங்களா? ஐயா வரும்போது இப்போ யானை பார்த்துறேன். வரும்போது மத்தியான டைம் கூட பிரச்சனை. சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலாம் வர முடியாது. வர இப்போ இந்த பாலத்துப்பட்ட ஒரு யானை நிற்குதுங்க. இப்போ கூட நிற்குதா தண்ணி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருந்தேங்க. இந்த பாலத்துப்பட்ட இந்த மேடு இருக்குல்லைங்க, அந்த மேட்டில் ஒரு யானை நிற்குது. அது நிற்குது நிற்க. நான் அப்படியே வரும்போது பார்த்தேன். எதாச்சும் இப்போ திரும்பி பார்த்தா ஒரு யானை நிற்குது. ஒரு இது அந்த இடத்துல போவேன். மாடெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு. அதனால் பகல்லையே வந்து யானை இருக்கு இல்லைங்களா? பகல்லையே இருக்குங்க. ஏன்னா நானே பார்த்துட்டேன், கண்ணிலேயே பார்த்துட்டேன். இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குங்களா? சரி சரி. ஓ சரிங்க சரிங்க. இந்த எஸ்டேட்டு இந்த எஸ்டேட்டில் கோக்கட் எஸ்டேட்டுக்குள்ளீங்களா? ஓ அதுக்குள்ளே யானை இருக்குங்க. ஓ சரி 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 சரிங்க. நல்லதுங்க. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே பாட்டு வரேன். ஏன் ரோடு ஃபுல்லாக பாட்டு வந்து அடுத்த வாரம் வர்றேங்க. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றேங்க. ஓகே. இது வந்து பங்கனப்படுகை அப்படிங்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மூணு ஐயாங்க சொன்னாங்க. இதில் போனால் வந்து பங்கனப்படுகை. இதே வந்து இதில் போனோம்னா சாமக்குடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.